துல்ஹஜ்ஜினுடைய 9ஆம் நாள் நம்முடைய பிறை கணக்கின்படி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அரபாவுடைய நாள். இந்த 10 நாட்கள் சிறப்பு என்றாலுமே கூட குறிப்பாக அரபாவுடைய அந்த நாள் மிக மிக சிறந்தது. இந்த துல்ஹஜ்ஜுடைய 9ஆம் நாளுக்கு அரபா என்று ஏன் சொல்லப்படுகிறது? பல காரணங்கள் சொல்லுவாங்க உலமாக்கள். இந்த பெயர் வந்ததற்கு காரணம் என்னன்னு சொல்லி, அதுல ஒரு காரணம் என்ன, ஹஜ்ரத் ஆதம் ஹவ்வா அலைஹிம் அஸ்ஸலாம் இருவருமே பூமியில் இறங்கிய பின் தனித்தனியாக பிரிந்தவர்கள், அந்த அரபா மலையில தான் சந்திச்சாங்க. எனவே ரெண்டு பேரும் சந்தித்த இடம் அரபா என்ற சொல்லுக்கு அறிமுகம் என்ற பொருளும் இருக்கிறது. எனவே இருவருமே அறிமுகமான இடம், அந்த அடிப்படையிலே அதற்கு அரபா என்ற பெயர் வந்தது என்றும் சொல்வாங்க. இன்னொரு கருத்து, அரபா என்ற சொல்லுக்கு அறிதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது, அறிந்து கொள்ளுதல். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய இடங்களை எல்லாம் காட்டி கொடுத்தாங்க. ஹஜ்ஜில் எங்கெங்க போகணும், மினா, அரபா, முஸ்தலிஃபா, இந்த இடங்களை எல்லாம் காட்டி கொடுத்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படி காட்டி கொடுத்த போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்டாங்க, அரஃபயா இப்ராஹிம், இப்ராஹிமே இப்போது அறிந்து கொண்டீரான்னு கேட்டாங்க. அந்த அறிந்து கொண்டீரா என்ற அந்த சொல்லில் இருந்துதான் அரஃபா என்று வந்தது என்று உலமாக்கள் சொல்வாங்க. வரலாற்றில் இப்படி ஒரு ஹதீஸும் இருக்கிறது. முஸ்னத் அஹமதிலே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகிலிருந்து அவருடைய சந்ததிகளுடைய ரூஹங்கள், ஆன்மாக்களை எல்லாம் வெளியேற்றினான், வெளியேற்றி ஒரு ஒப்பந்தம் வாங்கினான். அந்த ஒப்பந்தம் நடந்த இடம் அரபா மைதானத்தில் என்று அகமதிலே ஒரு ஹதீஸ் சொல்கிறது. அரபா மைதானத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, அந்த பள்ளத்தாக்கு பேர் வாதி நுஅமான், நுஅமான் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் அனைவரையும் வெளியாக்கி அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று கேட்டான். நம்ம எல்லாரும் சொன்னோம், காலூபல, நீதான் நீங்கள் இறைவன் என்று சாட்சி சொல்லியிருக்கிறோம். இந்த அகத், இந்த ஒப்பந்தம் நடந்த இடம் இருக்கிறது அரபாவில் நடந்தது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி அரபாவுடைய அந்த மகத்துவம் என்பது மிக உன்னதமானது. அதே போல அருமையானவர்களே, இந்த அரபா மைதானத்தில் தான் அந்த அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நிறைவு செய்தான். அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வா அத்மம்து அலைக்கும் நிஅமதி வா ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு மூன்று அற்படைகளை வெளிப்படுத்திய நான் இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நிறைவு செய்தோம். என்னுடைய நியமத்தை பூர்த்தி செய்து விட்டேன், தீனை, இஸ்லாமை உங்களுக்கு தீனாக பொருந்திக் கொண்டேன். இந்த ஆயத்தை இறங்கிய இடம் அரபா மைதானம். எனவேதான் யூதர்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம், நமக்கு இப்படி ஒரு வசனம் அருளப்பட்டிருக்க கூடாதா என்று. இந்த வசனம் இறங்கிய நான் அரபாவுடைய மைதானத்தில் இறங்கியது. அந்த அடிப்படையில் அரபாவுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த அரபாவுடைய நாள் இருக்கிறது, அது ஈதுடைய நாளாகவும் இருக்கிறது. அதுவும் ஒரு பெருநாள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யௌம அரபா வ யௌம நஹர் வ அய்யாம தஷ்ரீக் ஈதுனா அஹ்லல் இஸ்லாம். அரபாவுடைய நாள், துல்ஹஜ்ஜு 10ஆம் நாள், அய்யாம தஷ்ரீக் என்கிற அந்த தக்பீருடைய நாட்கள், இவைகள் எல்லாம் முஸ்லிம்களாகிய நமக்கு ஈதுடைய நான் என்று சொன்னாங்க. அரபா நான் நோன்பு வைக்கிறமே அப்படிங்கிற சந்தேகம் வர தேவையில்லை. அதை ஒரு ஒரு கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஈத் அது நமக்கு பெருநாள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் நாம் எண்ணி பார்க்க கடமை.